இராமேஸ்வரத்தில் இருந்து சில்லாங் வரை பறந்த அக்கினி சிறகு அப்துல் கலாம். இராமேஸ்வரம் முதல் சில்லாங் வரை பறந்த அக்கினி சிறகு அவுல் பகீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15 ஆம் தேதி 1931 ஆண்டு இராமேஸ்வரத்தில் பிறந்த இவர் விண்வெளி பொறியியல் படித்து விஞ்ஞானியாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஏவுகணை மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் அவரின் பங்களிப்பு காரணமாக அவருக்கு இந்தியாவின் மிசைல் மேன் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. திறமைகளுக்காகவும் விஞ்ஞான திறனுக்காகவும் பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் அளித்துள்ளது. அவர் 18 புத்தகங்களையும் 22 கவிதைகள் மற்றும் 4 பாடல்களும் எழுதியுள்ளார். 27 தேதி ஆகஸ்ட் மாதம் 2015 ஆண்டு மேகாலயாவில் உள்ள சில்லாங் பகுதியில் கல்லூரி ஒன்றில் மாணவர்களுடன் உரையாட சென்றபோது தனது இறுதி மூச்சை சுவாசித்தார். இத்தகைய மேதையின் பொன்மொழிகளில் சில உங்களுக்காக. அறிவையும் முன்னேற்றத்தையும் தருக்கிறது சிந்தனை. சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால் தான் சாதனை படைக்க முடியும். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தறிவோம். எந்தை அருளால் எதுவும் வசமாகும். நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. வானத்தை பாருங்கள், நாம் தனித்து இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மிடம் நட்பாக உள்ளது. கனவு காண்பவர்களுக்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே சிறந்தவற்றை வழங்குகிறது. உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதீர்கள். ஒருவேளை அடுத்த முறை தோற்று விட்டால் உங்களுடைய முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று சொல்ல பல நாக்குகள் காத்திருக்கின்றன. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே இலட்சிய கனவு. வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதிருங்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள், ஒரு இலட்சியம் சாதியுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள், ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. பிறரை தோற்கடிப்பது சுலபம், ஆனால் அவரை வெட்டி கொள்வது சிரமமான விஷயம். சவாலுக்கே தெரிவியுங்கள், நீங்களும் வீழ்த்த முடியாத ஒரு சவாலானவர் தான் என்று. நீ அழுது உன் தாய் சிரித்த தினம் உண்டெனில் அது உன் பிறந்த நாளாக மட்டுமே இருக்கும். நாட்டின் மிக சிறந்த மற்றும் திறமை மிக்க மூளைகள் பள்ளியறையின் கடைசி பெஞ்சில் இருக்கதான் வாய்ப்பு அதிகம். உன் வேலைக்கு நீ தலை வணங்கினால் நீ யாருக்கும் தலை வணங்க தேவையில்லை. அதுவே நீ வேலைக்கு தலை வணங்காவிட்டால் நீ அனைவரிடமும் தலை குனிய நேரிடும். உன் வாழ்வினுள் வரும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிக்க வரவில்லை. உன் திறமையையும் மற்றும் உள்மன சக்தியையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை அளித்து செல்கிறது. ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமமானவன். ஒரு முறை வந்தால் அது கனவு, இரு முறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது இலட்சியம். மாணவர்களுக்கான முக்கியமான பண்புகளில் ஒன்று கேள்வி கேட்பது. மாணவர்களை கேள்வி கேட்க வைப்போம். வெற்றி என்பது உன் நிழல் போல, நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடன் வரும். ஈடுபாடின்றி வெற்றி இல்லை, ஈடுபாட்டினால் தோல்வியும் இல்லை. ஒரு மனிதனை ஜெயிப்பதை விட அவன் மனதை கொள்ளை கொள்வதே சிறந்தது. உங்கள் குறிக்கோளில் வெற்றியடைய வேண்டுமானால் உங்கள் இலக்கில் இம்மியும் பிசகாமல் குறிவைத்து அதே சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். உலகிற்கு ஏற்றால் போல் தன்னையே மாற்றிக் கொள்கின்றனர் பலர். தனக்கு ஏற்றாற் போல் உலகையே மாற்றிக் கொள்கின்றனர் சிலர். கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல, உன்னை போல் சாதிக்க துடிப்பவனை மட்டுமே. பயந்தால் வரலாறு படைக்க முடியாது.